டிவி கார்ட்ஸ் வச்சு ஒரு கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். நீங்கள் என்ன நினைப்பீங்க, இந்த காலேஜ் எப்படா கேம்லாம் விளையாட முடியும்னு கேட்பீங்க. அது எப்படின்னா, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ராக் பேப்பர் சீசர் இருக்குது. ராக் பேப்பர் சீசர்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு ராக்கு பேப்பர் சீசர் எல்லாமே இருக்குது. இப்போ நான் இந்த கேமை யார் கூட ப்ளே பண்ண போகிறேன்னா, எங்கள் அண்ணன் கூட தான். ராக் பேப்பர் சீசர் மூணு கார்டு இருக்குது. இப்போ நாங்கள் நம்மகிட்ட இவ்வளோ கார்ட்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் வச்சு நம்மளால் விளையாட முடியாது. அதால் இப்போதைக்கு ஒரு 10 கார்டு எடுத்து ரெண்டு பேருக்கும் ஷஃபில் பண்ணி வச்சு ப்ளே பண்ண போகிறோம். இதுலேருந்து புது மதிப்பாக ஒரு 10 கார்டு எடுப்போம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, இப்போதைக்கு நம்ம 10 கார்டு எடுத்துருக்கோம். இந்த 10 கார்டு வச்சு தான் நம்ம பிரதர் கூட நம்ம இப்போ ப்ளே பண்ண போகிறோம். போட்டுடலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, 10 கார்டு எடுத்தாச்சு. எனக்கு நல்ல கார்ட்ஸ் தான் வந்துருக்கு. என்னதுங்க, நிறைய இந்த ராக் கார்ட்ஸ் தான் இருக்கு. இந்த மொத்தவரை கேட்டிலையும் ராக் தான் நிறைய இருக்கு. மீடியம் சிசர் மீடியம் இருக்கு, பேப்பர் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. அப்புறம் இந்த கேமில் நம்ம நார்மலாக கைட்டு ஆடுற மாதிரி தான். ஆனால் நமக்கு நார்மலாக கைட்டு ஆடும் போது 3 பாயிண்ட் எடுத்தால் ஜெயிச்சிருவோம். அதே நம்ம இந்த காட்சியில் ஆடும் போது கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராவே ஆகும். இப்போ நான் எங்கள் அண்ணன் இப்போ ஒரு கார்டு போடுறான், நான் அதை அடித்து எடுத்துருவேன். அடுத்து நான் போடுற கார்டை அவன் அடித்து என்கிட்ட இருந்து திருப்பி கார்டு எடுப்பான். அந்த மாதிரி இது ரொம்ப நேரம் போகும். இப்போ என்கிட்ட ஒரு 5 கார்ட்ஸ் இருக்குது, எங்கள் அண்ணன் ஒரு 5 கார்ட்ஸ் இருக்குது. நான் என்ன கார்ட்ஸ் போடுறேன்னு நீங்களே கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நான் தான் எப்பயா இருப்பேன். என்ன கார்டு போடுறேன்? ஓகே, நான் சிசர்ஸ் போட்டிருக்கேன். எங்கன்னா ராக் போட்டிருக்கான். அதால் எங்கன்னா கார்ட்ஸை எடுத்துக்கிட்டான். எங்கால எங்கன்னா கட் பண்ணி எடுத்துட்டானு. இப்போ நான் இன்னொரு கார்டு போட்டிருக்கேன். ஒரு கார்டு போட்டிருக்கான், அவன் ராக் போட்டிருக்கான், நான் போட்டிருக்கிறது பேப்பர். ஐயோ, என்ன கார்டு பறந்துருச்சு. ஓகே, நம்ம பேப்பர் போட்டு அவன் கட் பண்ணதுக்கு அவன் நம்மகிட்ட ஒரு கார்டு எடுத்தா நான் இருந்து இப்போ ஒரு கார்டு எடுத்துட்டேன். இந்த மாதிரி வரிசையாக ஒரு ஒரு கார்டை வந்துகிட்டே இருக்கும். இப்போ அடுத்தது போடுவோம். இப்போ நான் நல்லா பப்பர் பேன் அவனுக்கு காட்டிகிட்டு இருந்தேன், தலைவன் பார்க்கல. நல்ல வேலை நான் அடுத்த கார்டு போட்டேன். எங்கன்னா ராக்ஸ் போட்டிருக்கான், இதை வச்சு தான் ஃபஸ்ட்டு கார்டு அடித்தான். நாலு ராக்கு தான் போட்டிருக்கேன். அதனால் ரெண்டும் சேர்ந்து ட்ரா. ரெண்டு கார்டு ஒரே மாதிரி இருந்தால் நீங்கள் மேக்ஸிமம் ட்ரா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இது ட்ரா இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு ஹட்டி நீங்கள் அப்படி போக போக மேட்ச்கிட்ட 9 நேரம் போகும். அது 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கூட போகும். அதால் நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு கார்டு ஒரே இது வந்துச்சுன்னா அதை ட்ரான்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஏன்டி 4 கார்டு இருக்குது, ஆண்டி 4 கார்டு இருக்குது. என்ன கடைச்சிட்டு போடலாம்? இந்த கார்டு போடணும். ஓகே, எங்கள் அண்ணன் பேப்பர் போட்டிருக்கான், நான் ராக் போட்டதால் என்னோடய ஒரு கார் அநியாயமாக போயிடுச்சு. வேறு வழி இதுதான் போடணும். இப்போ நான் காடை போட்டுட்டேன், எங்கள் அண்ணன் தான் போடணும். ஓகே, நான் ராக் போட்டிருக்கேன், அவனும் ராக் தான் போட்டிருக்கான். இந்த ரவுண்டும் ட்ரா. என்னங்க, ஏ இங்கே என்ன சிசர் போட்டிருக்கான். சிசர் போட்டதால் அவன் கார் இனிமேல் எனக்கு சொந்தம். ஓகே, இப்போ ஏன் 4 இருக்கா, ஆண்டி 4 தான் இருக்கா. என்ன மேட்ச் ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருக்கு. நான் போட்டேன். எங்கள் அண்ணன் அப்படி என்ன போடுறான்னு பார்ப்போம். ஏ இரு, எங்கள் அண்ணன் பேப்பர் போட்டிருக்கான், நான் ராக் போட்டிருக்கேன், அதனால் என்னுடைய இதை எடுத்துட்டான். என்ன ஒன்று, அவள் ஒரு கார்டு இருக்க, நான் ஒரு கார்டு இருந்தேன். ஏய், எங்களோட பார்த்து பொழுது போடுறேங்க ஆயிடுச்சுவேன். ஏ, நான் ராக் போட்டிருக்கேன், அவன் என்ன போட்டிருக்கான் பாப்பமா.
அவன் சிசர் போட்டிருக்கான் காடி எனக்கு. இப்போதைக்கு என்ன பாருங்க கைஸ், நான் இங்கே உட்காந்து உங்ககிட்ட பேசிட்டு இப்படி காடிச்சு பார்த்துட்டு இருக்கேன். இப்படி இங்கே இருந்து இங்கே சுத்திட்டு வந்து இங்கே என் காடை பார்த்துட்டு இருக்காங்க. காடை பார்த்து பார்த்து போட்டு ஜெயிக்கிற இது நான் வச்சேன். நான் வச்சுட்டேன். சீசர்ஸ் பேப்பர் நான் எடுத்துக்கிட்டேன். நான் சீசர் போட்டேன், அவன் பேப்பர் போட்டான், அதால் காடு எனக்கு. இப்போ எங்கக்கிட்ட என்கிட்ட அஞ்சு காடு இருக்கா, ரெண்டு காடு தான் இருக்குது. இப்போ அந்த ரெண்டு காடு வச்சு அவன் ஜெயிக்கிறானா இல்லை தோக்குறானா பார்ப்போம். ஓ, மூணு காடு வச்சுருக்கியா? ரெண்டு காடு இங்கே இருக்குது, மூணு காடு அவன் வச்சுருக்கான். இங்கே ஒரு எட்டு, இங்கே ஒரு ரெண்டு, பத்தா ஆகும். நான் அப்போ போட போகிறேன். என்ன காடு? ஆ, ஃபோன் ரிஃப்ளெக்ஷனில் என்ன எல்லாம் தெரிஞ்சிச்சு தெரியுமா? ஆனால் என்ன காடு சரி பார்க்கவே முடியல. அவன் நான் பேப்பர் போட்டிருக்கேன், அவன் என்ன கார்டு போட்டிருக்கான்? ஃபோன். இப்போ நாங்கள் ஃபோனில் வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோமா? நான் இங்கே அவன் காலை இப்படி காமிச்சனா இப்படி வச்சு உங்கள்கிட்ட காமிச்சிட்டு இருக்கான். அங்கே ரிஃப்ளெக்ஷனில் எனக்கு எல்லாம் தெரியுது. இது ராக்கு, நான் வச்சு போட்டது பேப்பர், அதால் காலி எனக்கு. ஆனால் எங்கே பரபரப்புன்னு சொன்னேன், நீ காதுனா? ஆனாலும் நான் அந்த இதை பார்க்காம டேரெக்டாக போட்டுட்டேன். ஓகே, இப்போ நம்ம ரொம்ப போடுறோம். அவன் போட்டிருக்குது சிசர்ஸ்ன்னு நினைக்கிறேன். சிசர்ஸ் தானே அவன் போட்டது? சிசர்ஸ். நான் போட்டது ராக்கு, அதால் நான் ஜெயிச்சிட்டேன். அவன் இன்னும் ஒரு காடு தான் இருக்காது. எந்த காடுன்னு தெரியல. திருப்பி காடி ரிஃப்ளெக்ஷன் காட்ட போறியா? பேப்பரு ராக்கு முடிஞ்சிச்சு கேமே. எப்படியோ எங்கள் அண்ணனை நான் தோக்கடிச்சிட்டேன். ஓகே, நீங்கள் நார்மலாக ஆடும்போது ஒரு பத்து காடு வச்சு ஆடுங்க. இல்லை இந்த மாதிரி அவசரப்பட்டு நிறைய காடு வச்சிங்கன்னா நார்மல் இந்த பத்து காடே அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தான் மேட்ச் போகும். ஆனால் இந்த மாதிரி காட்சிலாம் இவ்வளோ காட்சிலாம் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ஒரு நாள் ஃபுல்லாக கிட்ட போயிடும். அதால் நீங்கள் விளையாடும் போது ஒரு ரெண்டு காலம் ஒரே மாதிரி போட்டுட்டு ஆட்ரா அந்த மாதிரி வச்சு விளையாடுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணா மறக்காமல் பெல் ஐக்கானை ஆனில் வச்சுக்கோங்க. சாச்சா, பை பாய்.